stotram, stotram. Praise the Lord, stotram, stotram. Amen. Hallelujah. Stotram. Indiki. பரிசுத்தாவியானவர் அமேன் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அமேன் அவர் தேவன் அவர் தேவன் அமேன் அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3-4 வசனங்களை பார்த்தோம்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3-4 வசனங்களை பார்த்தோம்னா அவர் தேவன் என்று அப்போஸ்தலர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் படிங்க அப்போஸ்தலர் 5:3-4 பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று தேவன் அப்போ அனனியா யாரிடத்தில் பொய் சொன்னார் நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னார் பரிசுத்தாவியானவர் தேவன் ஆமென் பரிசுத்தாவியானவர் தேவன் பரிசுத்தாவியானவர் நித்தியமானவர் எபிரேயர் 9:14 வசனம் எபிரேயர் 9:14 வசனம் படிங்க எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக நித்தியாவியானவர் அல்லேலூயா ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவர் ஆமென் ஆமா அதுக்கப்புறம் லூக்கா 1:35 பாருங்க லூக்கா 1:35 ஸ்தோத்திரம் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் அப்போ எல்லாமே முடியும் அவரால் அவர் சர்வ வல்லவர் ஆமென் பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லவர் அவரால் எல்லாம் முடியும் ஆமென் ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 2:10-11 வசனங்கள் 1 கொரிந்தியர் 2:10-11 வசனங்கள் படிங்க நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லவர் மாத்திரமல்ல அவர் சர்வ ஞானி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆமென் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அதுக்கு பிறகு சங்கீதம் 139:7-13 வசனங்களை வாசித்தோம்னா சங்கீதம் 139:7-13 வசனங்களை வாசிங்க உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் சர்வ வியாபி எங்கேயும் இருக்கிறார் ஆமென் அதாவது பரிசுத்தாவியானவர் சர்வ வல்லவர் நித்தியமானவர் அப்புறம் பரிசுத்தாவியானவர் சர்வ வல்லவர் அப்புறம் பரிசுத்தாவியானவர் சர்வ ஞானி அப்புறம் பரிசுத்தாவியானவர் சர்வ வியாபி அவர் எங்கும்
வியாபித்திருக்கிறார். ஆமென். இப்போ அவருடைய கிரியைகள், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நிறைய இருக்கிறது, சிலதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஆமென். யோவான் 3:3-6, யோவான் 3:3-6 படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்புறம் அதற்கு நிக்கதமோ, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாதனம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியினால தான் ஒருத்தர் மறுபடியும் பிறக்கப்படுகிறான். ஆமென். மறுபடியும் பிறக்கணும். 6 வசனம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆகவே ஒருவன் மறுபடியும் பிறப்பதற்கு ஆவியானவர் அவனை மறுபடியும் பிறக்க செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் அவன் மறுபடியும் பிறக்க முடியும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். பரிசுத்த ஆவியான கிரியை செய்வன் தான் அவன் மறுபடியும் பிறக்கிறான். ஆமேன். ஆமாம். அதுக்கு பிறகு விசுவாசியினுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19-20 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்களாக அல்ல என்றும் அறியீர்களா? ஆமாம். பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம், உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்று அறியீர்களா? அடுத்தது, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமாம். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ தேவன் வாசமாய் இருக்கிற இடம் நம்முடைய சரீரம், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமாம். ஆகவே அவர் நமக்குள்ளேயே இருக்க விரும்புகிறார். மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியுடைய உள்ளத்திலையும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். ஆமாம். அதுக்கப்புறம் 2 கொரிந்தியர் 3:17-18 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமா. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமா. ஆகவே கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை. அப்போ நமக்குள்ள அவர் வந்தார்னா நமக்கு என்னது? முழு விடுதலை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு பிறகு யோவான் 14:26 படிங்க. யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார். எல்லாவற்றையும் போதிப்பார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டி நமக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார். 1 யோவான் 2:27 பாருங்க. 1 யோவான் 2:27 சீக்கிரம் பாருங்க. 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமா. அந்த ஆவியானவர்
நமக்குள்ளிருந்து நமக்கு என்ன பண்றாரு? போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு? போதிக்கிறார். அமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ரோமர் 8:14, ரோமர் 8:14 பாருங்க. ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். யோவான் 16:13 கூட பாருங்க. யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமா, சத்திய ஆவியாகிய அவர் வந்தார்னா என்ன பண்ணுவாரா? சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவார். ஆமென். எல்லா சத்தியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போஸ்தலர் 16:6-7 அப்போஸ்தலர் 16:6-7 பாருங்க. அப்போஸ்தலர் 16:6-7 அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவர் நடத்தினார். எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு கர்த்தர் ஆவியானவர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? சொல்லி நடத்தினார். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கைடு. ஹீ வில் கைடு. அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 8:15-17. ரோமர் 8:15-17 வரைக்கும் பாருங்க. ரோமர் 8:15-17. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபகாவத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமா, புத்திர சுபிகாரம். நம்ம புத்திரர் பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மளை அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினர் கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமா, நம்முடைய ஆவியோடு கூட. அதாவது நமக்கு யாருக்கா சந்தேகம் இருக்கா? நான் தேவனுடைய பிள்ளை என்பதில் சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. இல்லை. ஏன்? நம்முடைய ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? சாட்சி கொடுக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆமாம். 17 பாருங்க. 17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாகுமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாகுமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமாம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரர். தேவனுடைய காரியங்களெல்லாம் சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. ஆகவே நாம் பிள்ளைகள், தேவன் வைத்திருக்கிறவர்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறார். எதுக்கு பலன்? அவருக்கு சாட்சியா இருப்பதற்கு பலன். ஆமென். அவருக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஆமென். ஆமென். 1 கொரிந்தியர் 2:9-12. 1 கொரிந்தியர் 2:9 வரைக்கும் படிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணலை, காது கேட்கல, மனுஷரிடத்தில் இருதயத்தில் தோன்றலை. ஆனால் ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர்
எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவி இருந்தால் தான் தேவனுக்குரியவைகளை அறிய முடியும். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் பெற்றால் தான் தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியும். இல்லைனா மனுஷ ஆவியினால மனுஷனுக்குரியவைகளை தான் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவியை பெற்றோம்னா தேவனுக்குரியவைகளை என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஆமா, தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே தேவனுடையவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அமேன். ஆமா. அடுத்தது ரோமர் 5:5. ரோமர் 5:5. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணிருக்கு, ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தும். ஆகவே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு. அப்போ பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றவங்க அன்பாக இருக்கணும். ஏன்னா தேவ அன்பு அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கு, ஊற்றப்பட்டிருக்கிறது. அமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 12:7-11. ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அருளப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுகிரகம், பரிசுத்த ஆவியானவர் எது கொடுக்கப்பட்டிருக்கார், அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பிரயோஜனப்படுவதற்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவியின் அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீக்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரே ஆவியானவர் இவைகளெல்லாம் நடப்பித்து வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. பகிர்ந்து கொடுக்கிறார். ஆகவே ஆவியின் அனுகிரகம், அபிஷேகம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆகவே தேவன் வரங்களை அதன் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:28 பாருங்க. 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசி. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் மரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஆமா, இதெல்லாம் தேவன் பரிசுத்தாவியானவர் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார். அமேன். ஆமாம், சபையில் இதை கொடுத்துருக்கிறார், சபைக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஊழியங்களை கர்த்த சபைக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக கொடுத்திருக்கிறார். அமேன். இப்போ பரிசுத்தாவியானவர் எவ்வளோ முக்கியம், அவருடைய கிரியைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமேன். அதுக்கப்புறம் ரோமர் 15:16 படிங்க. ரோமர் 15:16. தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. ஆமா ஆமா ஆமா. 2 தெசலோனிக்கேயர் 2:13. 2 தெசலோனிக்கேயர் 2:13 படிங்க.
கட்டருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும். நீங்க ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். ஆமென். ஆமாம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:22, கலாத்தியர் 5:22-25 வரைக்கும், கலாத்தியர் 5:22-25 வரைக்கும் படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. ஆவியின் கனி, பரிசுத்தாவியின் கனி அது. பரிசுத்தாவியானவர் அந்த கனிகளை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது அப்போஸ்தலர் 13:2, அப்போஸ்தலர் 13:2, அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் பேசினார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசினார். நம்முடைய சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆமா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ரோமர் 8:26, ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக அவர் என்ன பண்ணார்? வேண்டுதல். இன்டர்சீஸ் ஃபார் அஸ். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமாம். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை என்ன பண்ணியிருக்காரு? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்ன அல்லது வாக்கு தத்தங்களை நாம் பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 11:13. லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டுக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமாம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் பிதாவானவர் கொடுப்பார். ஆகவே நம்ம ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் அப்படின்னு கேட்டோம்னா அபிஷேகம் பெறாதவங்க ஆண்டவர் உங்களையும் நிரப்புவார். அபிஷேகம் பெற்றவங்க ஏதோ ஒரு நாள் அபிஷேகம் பெற்றேன் அதோடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? ஆமாம், அபிஷேகத்தில் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கணும். ஆகவே அபிஷேகம் ஆண்டவரிடத்துல கேட்கணும், அவர் தான் கொடுப்பார். ஆமேன். ஆண்டவர் கேட்கும்போது அபிஷேகத்தை பரிசுத்தாவியினால் கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பார். ஆமேன். அப்புறம் யோவான் 7:37-39 யோவான் 7:37-39 படிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி,
Amen, our Viswatir Abisham Bervargan. Hallelujah. Tame Viswatir Adepogra, Havi Kuriti Pritchener. Agave our Viswatikir Ruki, our Persuta Abishagate, Taregarar. Amen. Agabra Yovan Padanali Padanari Padanil Yovan Padanali Padanari Padanil. Putting it? Nan Pidawe Vendicol Vain. Upper the ancient Jacum Ungurde Kuda Irikum Badike, Sati Aviagi, where a teacher of Valane, our Ungalik Tandarulava, Amanan Pidawe Vendikulven, Agua, our Yipul the Ungloder Kazakadag, Sati Aviagi, where a teacher of Valane, our Ungulak, Tandarulava, Adosano, Ulagam and the Sati Avi and our Kana Malum, Ariamilum Irikira Badial, our Petrukola Mata de, our Ungudalane wasam Pani. Ungalakule Irpadal, Ningal Avare Arivir. Our Ungulodane Vasamani Ungulukula Irkurar. Agave Ningal Avare Arivir, Wolagatik Teriade. Wolagam Avare Ariade. Ningal Avare Arivir. Amen. Stotram, Stotram. Adatadi Yovan Padanare, Padimun Padanal. Yovan Padanare. Sati Aviagi, our Varumburde, Sagala Sati Tirkulum, Ungale Nadatuvar, our Tamuria Suyamai Pesamal, Tam Kelvi Patevagale Yavayum Suli, Varapogira Kari Angale, Ungaleka Arivipar, our Enudia the Edith, Ungaleka Arivipadinal, Yenna Magime Padatuvar, our Enudia the Edith Ungulakaripa, Yenna Magime Padatuvar. Hallelujah, Avdin Yesu Christu, Persuta Avianarik. Apostle and a particular Unamadigaram, Anja Vasanamum, Yetta Vasanamum. Apostle and one Anji Yeti Angayal, Ningal Erisileme with Pogamal, Yenidatil Kelvi Patta, Pidavin Wakatata, Nerevera Kathirangal, Enchu Katala Ita, Pidavin Wakatata, Nerevera the Kathirangal. Abraham Parisutavi Ungal. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அபிஷேகம் பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்ற பொழுது எதுக்கு அபிஷேகம் கொடுக்கிறார்? Sachi Arbadu, under Kisachi. Sachi Engel Darmigo, Irkredatil and Darmigo. Engel Darmigo, Naraya Perki, Irkredatil Sachi Sola Verpamilla, Yena, Anglopolo or Peria Mar the Lille, Agua Irkredatil Sachi Sola Angla Verpamilla, where an Angla Glampo is sold and rang, Ilele, Sachi Engarbigo, Irkredatil, Alexambishego, Alexambishego. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது எருசலேம் இருக்கிற இடத்துல கர்த்தருனை பலப்படுத்துவார் சாட்சியா இருப்பதற்கு. அதுக்கப்புறம் அடுத்த வட்டாரம் அடுத்த வட்டம் அடுத்த வட்டம்னு கடைசி வரைக்கும் கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஆகவே அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அதுக்காக தான் பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பலனை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். என்ன சாட்சி? ஆண்டவர் என்ன செய்தார் உங்க வாழ்க்கையில சொல்லணும். அன்று எப்படி மாத்தினார் உங்கள் வாழ்க்கையில சொல்லணும். ஆண்டவர் இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்லணும். அல்லேலூயா. நீங்க ருசிச்சதை சொல்லணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆகவே நாங்கள் அதை ருசித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று தைரியமாக என்ன பண்ணும்? சாட்சி சொல்கிறவளாய் இருக்க வேண்டும். அமேன். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினோரு வசனங்கள். யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினோரு வசனங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தாவியானவர் வந்து என்ன பண்ணுவாரோ? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். ஆமா. பாவம்
தேவனுடைய நீதிக்கு நேரா நிக்கணும், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நேரா என்ன பண்ணணும், நிக்கணும். பாவத்தை உணர்த்துவார், பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். அது கண்டித்து உணர்த்தின பொழுது அனனியா சப்பிரா என்ன பண்ணாங்க, அனனியா சப்பிரா என்ன பண்ணாங்க, அதே இடத்துல விழுந்து செத்துட்டாங்க. கண்டித்து உணர்த்தினார் பரிசுத்த ஆவியானவர், அதே இடத்துல விழுந்து செத்து போயிட்டாங்க. நீதி, தேவனுடைய நீதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அமேன். நீதியை குறித்தும் எல்லாத்துக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அமேன். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து சொல்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்காக உட்காரும் பொழுது நம்ம எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க வேணும். ஆமென். அவனவன் செய்த கிரியைகளின்படி அவனவன் என்ன பண்ணுவான், நியாயம் தீர்க்கப்படுவான். ஆகவே அதை பற்றி நாம் என்னது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. அவர் ராஜாதி ராஜாவாக வந்து அவர் பூமி அனைத்தையும் அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்கணும். ஆகவே பரிசுத்தாவியானவர் வந்து என்ன பண்ணுவார், பாவத்தை குறித்தும், பாவம் பயங்கரமான விளைவை கொண்டு வரும், பாவம் பயங்கரமான தண்டனையை கொண்டு வரும் என்று பாவத்தை குறித்து உணர்த்துவார். அப்புறம் நீதி, தேவனுடைய நீதியை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லுவார். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு இருக்கிறது. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, நியாய தீர்ப்பு. எல்லாரும் நியாய தீர்ப்பு நியாயஸ்தனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆமென். ஆகவே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நமக்கு நிறைய நன்மைகளை செய்வார், நம்ம நல்ல நடத்துவார், நமக்கு போதிப்பார், நமக்கு உணர்த்துவார், தேவனுடைய ஆழங்களை காண்பிப்பார், வேத வசனத்தை நமக்கு கொண்டு காண்பிப்பார். அதாவது 2 தீமோத்தேயு 3:16-17 நம்ம படிச்சிருக்கிறோம் எத்தனை வாட்டி, 2 தீமோத்தேயு 3:16-17 பாருங்கள். இப்படிய வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் தான் வேத வாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எதுக்காக கொடுத்திருக்கிறாரு, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். தேவனுடைய மனுஷன் தேர்ச்சி அடையணும், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும், எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனா மாறணும். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனா இருக்கவும், அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கு. வேத வாக்கியத்தை தேவாவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவனுக்குள்ளே தேறினவனாக மாறுவதற்கு. ஆமென். தேவனுடைய காரியங்களில் வளர்ச்சி பெறுவதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ஆமென். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே பரிசுத்தாவியினால் ஆவியானவரால் நாம் நிறைந்திருக்கணும், எப்பொழுதும் நிறைந்திருக்கணும். பரிசுத்தாவியானவரால் நாம் எப்பொழுதும் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென்.